மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு புதிய தொழில்நுட்ப பாடப்பிரிவு தொடங்க இருப்பதாக புதிய ஒரு தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதற்கு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாகவும், அதே நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதற்கு இணையான பாடப்பிரிவிற்கு 10,000, 13,000 என்று வசூலிக்கிற நிலையில் இதற்கு மட்டும் 1.5 லட்சம் வசூலிக்க இருப்பதாகவும், அதே நேரத்தில் இந்த பாடப்பிரிவில் மாணவர்கள் சேருவதனால் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பே கிடைக்காது என்றும் சொல்லப்படுகிறது. அந்த பல்கலைக்கழகம் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இயங்குகிற பல்கலைக்கழகம். ஆகவே அந்த தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டது, புதிய பாடப்பிரிவு துவங்க இருப்பது அரசின் கவனத்திற்கு வந்துள்ளதா, அது அரசு அனுமதிக்குமா என்பதையும் தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்ட அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிடெக் எம்டெக் போன்ற படிப்புகளையெல்லாம் துவங்குவதற்கு அனுமதி அளிக்கிற உரிமை அண்ணா பல்கலைக்கழகத்திற்குத்தான் இருக்கிறது, பொறியியல் பல்கலைக்கழகத்திற்குத்தான். மற்ற பல்கலைக்கழகங்களுக்கு அந்த உரிமை இல்லை. திருநெல்வேலியிலே இருந்த அந்த பல்கலைக்கழகம் முதலில் எம்டெக் நடத்தி கொண்டிருந்தது, அதையும் இப்பொழுது நிறுத்தியாயிற்று. சேலம் பல்கலைக்கழகத்திலேயும் எம்டெக் நடைபெற்றது, அதையும் நிறுத்தியாயிற்று. இந்த ஆண்டு பிடெக் நடத்துவதற்கு ஒரு தனியார் கல்லூரிக்கு இது போன்ற அனுமதி அரசுக்கு இது கவனத்திற்கு வரவில்லை. அரசுக்கு தெரியாமல் அது கொடுத்திருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டதற்கு பிறகு நான் காலையிலே துணைவேந்தர் அவர்களுடன் பேசி, செயலாளரோடும் பேசி அதை தடை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த அவங்க கேட்டால் என்ன பண்ணுறாங்க, ஆல் இண்டியா டெக்னிக்கல் எஜுகேஷன் ஏஐடிசி பர்மிஷன் கொடுத்துட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க. நான் ஏஐடிசியும் கேட்டுக்கொள்வது, மாநில அரசை கேட்டு இது போன்ற மாநிலங்களிலே இருக்கிற அலுவலகங்களுக்கும் அனுமதி வழங்க வேண்டும். அப்படி அது வழங்கி இருந்தாலும் கண்டிப்பாக சேலம் பல்கலைக்கழகத்தின் மூலமாக அது நடைபெறாது. அதற்கான அனுமதி கொடுத்திருந்தால் அதை நிச்சயமாக நிறுத்துமாறு துணைவேந்தரிடம் சொல்லிவிட்டேன். அது நடக்காது என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.